Hi friends, in the video 31 mantras for personality development Abhishek Thakur அப்படிங்கறவங்க எழுதி இருக்காங்க. சோ இந்த book வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்தடுத்த videosல வந்து இதோட ஒவ்வொரு டாபிக்கையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வீடியோஸ் போடலாம்னு இருக்கேன். சோ இதுல இப்போ ஆல் ஓவர் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, just for today I will believe it is மை லக்கி டே. இன்னைக்கு மட்டும் நான் வந்து என்ன பிலீவ் பண்ண போறேன்னா, இதுதான் என்னோட லக்கி டே அப்படின்றத பிலீவ் பண்ண போறேன். ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் பி இன் கிராட்டிடியூட். நான் இன்னைக்கு மட்டும் எல்லாருக்கிட்டையும் நன்றி உணர்வாக இருக்க போறேன். மேபி அது நான் லிவிங் திங்ஸாக இருக்கலாம், லிவிங் திங்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கூடையுமே வந்து நான் கிராட்டிடியூடாக இருக்க போறேன். ஸோ தேங்க்யூ சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ட்ரஸ்ட் மை இன்ட்யூஷன். நமக்குன்னு ஒரு சில இன்ட்யூஷன்லாம் இருக்கும்ல, ஸோ அதை நான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் அதை ட்ரஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் பி பாசிட்டிவ் அபவுட் எவ்ரி திங். நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்க போறேன் இன்னைக்கு. Just for today, I will bring out the child in me. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு சைல்டு மாதிரியே வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையை வந்து நான் வெளியில் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது. Just for today, I will be honest. நான் இன்னைக்கு மட்டும் நான் நேர்மையாக இருக்க போகிறேன். Just for today, I will do one good deed anonymously. ஸோ இன்னைக்கு மட்டும் நான் ஒரு நல்ல விஷயம் நான் பண்ண போகிறேப்பா அப்படின்றது. Just for today, I will seek out one new experience. நான் இன்னைக்கு மட்டும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. Just for today, I will spend some time in solitude. நான் இன்னைக்கு மட்டும் வந்துட்டு ஒரு தனிமையில் இருக்க போகிறேன். லைக் தனிமை அப்படின்றது நம்மளாவே எடுத்துக்கிறது. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தனியாக இருந்து நான் திங்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. Just for today, I will pray for someone else. இன்னைக்கு மட்டும் நான் வேற ஒருத்தங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். Just for today, I will treat everyone I met as a most important person in the world. Na innikku paakra ellarume vandu avanga da most important person in the world mari na avangala treat panna poren. Just for today, I will smile ear to ear. Innikku matta vandu na vandittu ear to ear na romba sirikka poren. Just for today, I take care of my body. Na innikku matta ennoda body ya na vandu paathukka poren, like health wise a paathukka poren. Just for today, I will spend time with nature. நான் இன்னைக்கு வந்து என்னோட டைமை வந்து நேச்சர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். லைக் ட்ரீஸ் கூட அது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. Just for today, I keep an open mind. ஓப்பன் மைண்ட்னா லைக் எப்போவுமே வந்து குறுகிய மனப்பான்மையும் இல்லாமல் விரிந்த ஒரு மனப்பான்மையாக இருக்க போகிறேன். எல்லாருக்கும் ஆஃபர் பண்ண போகிறேன் அந்த மாதிரி. Just for today, I decide to remain happy. இன்னைக்கு மட்டும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன். Just for today, I will spend some time thinking. நான் இன்றைக்கி வந்து சும்மா எல்லாத்த பற்றியும் திங்க் பண்ணாமல் இன்றைக்கி மட்டும் வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள், மேபி கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், அந்த மாதிரி நான் திங்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் டூ சம் மென்டல் எக்ஸசைஸ். லைக் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறது அந்த மாதிரி மென்டல் எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் கிவ் அண்ட் பி ஓப்பன் டு ரிசீவிங். நான் இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன், யார் ஏதாவது கொடுத்தாலும் வாங்க போகிறேன். ஐ வில் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஸ்ப்ரெட் த லவ். இன்றைக்கி மட்டும் நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து என்னோடய லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். Just for today, I will have faith in myself. இன்னைக்கு மட்டும் நான் என்ன நம்ப போறேன். Just for today, I will act in congruence. Congruence அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் திங்க் பண்றது. ஸோ சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது இன்னைக்கு மட்டும் நான் வந்து அந்த கான்கிருவன்ஸ் படி நான் ஆக்ட் பண்ண போறேன். Just for today, I will live in the present. நான் இன்னைக்கு ப்ரெசென்ட்ல வாழ போறேன். Just for today, I will listen more than I speak. நான் இன்னைக்கு மட்டும் ரொம்ப லிசன் பண்ண போறேன், பேசுறதை விட ரொம்ப லிசன் பண்ண போறேன். Just for today, I will be non-judgmental. எனக்கு யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. Just for today, I will not argue at all. நான் இன்னைக்கு மட்டும் யார்கிட்டையுமே ஆர்கியூ பண்ண மாட்டேன். Just for today, I will enjoy little things. நான் இன்னைக்கு ரொம்ப சின்ன திங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறேன். Just for today, I will learn one new skill. நான் இன்னைக்கு ஒரு புது ஒரு ஸ்கில்லை வந்து நான் கற்றுக்க போகிறேன். Just for today, I see things from somebody's else point of view. நான் இன்னைக்கு வந்து வேற ஒருத்தங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்க போகிறேன் எல்லா விஷயத்தையும். Just for today, I will do the one thing I had been postponing. நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கேன், அதை நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். Just for today, I will take positive feedback. நான் இன்றைக்கி பாசிட்டிவ் ஃபீட்பேக் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த 31 மந்த்ராஸ். இதில் எதை வேணால் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ டெய்லியும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் 2-2, அப்புறம் 3-3 பண்ணும்போது அது இட் பிகம்ஸ் அன் ஹேபிட். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான புக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.